நேயர்களே, இன்றைய வாசு பகுதியில் ஒரு வீட்டில் நாம் நுழையும் பொழுது பழைய காலத்திலும் இப்பொழுது சவுத் இந்தியாலேயும் சில இடத்துல சென்னையில் பழைய கால வீடெல்லாம் இருந்ததுன்னா தேக்கு மரத்துலேயும் அந்த நல்ல ஸ்ட்ராங்கான மரத்துலலாம் வச்சு கதவு வைப்பாங்க. அதில் போகும்பொழுது நம்மனா குனிஞ்சு அப்படியே போக வேண்டியதாக இருக்கும். சார், இது நல்லதா கெட்டதா? எந்த திசையில் குனிஞ்சி போனால் நல்லது, எந்த திசையில் குனிஞ்சி போனால் கெட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், பழைய காலத்து டோரு இன்றைக்கி லட்சம் கணக்கில் போகுது ரேட்டு. அது வந்து ஆன்டிக் டோர்ஸ் அப்படின்னு வாங்குறவங்க பல பேர் இருக்காங்க. குனிஞ்சி போகிறனால வாஸ்து தோஷம் இருக்கா? அது வந்து தப்பா அல்லது நல்லதா? பாருங்கள், குனிஞ்சி போகிறது, இப்போ நானே இருக்கேன், எங்கள் மாதிரி 6 அடி ஹைட் இருக்கிறவங்கெல்லாம் அந்த வீட்டில் போகும்பொழுது அது இந்த டோர் 5 அடி தான் இருக்கும், அப்படியே கீழே குனிஞ்சி உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த மாதிரி அந்த காலத்தில் செஞ்சாங்க? இப்போ கூட திருச்சி பக்கத்தில் காரைக்குடி அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் டோர் அமைப்பாங்க. பெரிய பெரிய பணக்கார வீட்லேயே அந்த மாதிரி. பாருங்கள், குனிஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு மனிதன் வீட்டிலேருந்து வெளியே போகும் பொழுது எந்த அகங்காரம் இல்லாமல் பெரியவங்களை மதிச்சிட்டு தன்னுடைய அகங்காரத்தை விட்டு வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அவன் குனிஞ்சி போனால் அவனுக்கு பல பேர் உடன் பேசுவதனால் அந்த அகங்காரம் வராது. பெரியவங்களை எப்படி மதிக்கிறது, நாம் சின்னவங்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அந்த பாவம் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் வரும் பொழுது நம் வியாபாரத்திலையும் வேலையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வீட்டு வாசலுக்கு வெளியே விட்டு அகங்காரம் கோபத்தை விட்டு நம் வீட்டில் இருக்கிற சோறு சாம்பார் ரசம் சாதம் ஸ்வீட்டு எது இருந்தாலும் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அகங்காரத்துடன் நீங்கள் நுழைஞ்சலாம் தலை டபார்னு விடியும். நான் இன்றைக்கி 1 கோடி சம்பாதிச்சிட்டேன், நீ எனக்கு மனைவி ஆய் டீ காப்பி எடுத்துட்டு வா, அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுக்காகவே சாதாரண பாஷையில் சென்னை பாஷையில் திமிர் அப்படின்வாங்க. அந்த திமிர் எல்லாமே வெளியே விட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும் என்றால் நீங்கள் குனிஞ்சிதான் வீட்டில் வர வேண்டும். அந்த காலத்தில் யார் யார் வீட்டில் அந்த மாதிரி டோர் இருக்குது, 99% அவங்க வீட்டில் எல்லாமே டைவர்ஸே இருக்காதுங்க. உள்ள இருக்கிற வாஸ்து தோஷத்தினால ஏதாவதுன்னா அது வேறு விஷயம். 99% சொல்கிறேன், அவங்க வீட்டில் எல்லாமே டைவர்ஸ் இருக்காது. இன்னொன்று பாருங்கள், அந்த மாதிரி அந்த கதவுகள் இருக்கிற வீடு எல்லாமே மத்திய வாசல் தான் இருக்கும். அதாவது 50 அடி இருந்ததுன்னா பக்கம் சென்டரில் 25 ஃபீட்டில் தான் வைப்பாங்க. வடக்கில் இருந்ததுன்னா பக்கம் மத்தியத்தில் தான் வைப்பாங்க. இப்போ தான் ஈசானியத்தில் டோரை வைக்கணும் அப்படின்னு வடக்கில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் போய் பாருங்கள், பழைய பகலாம் எல்லாமே போய் பாருங்கள், தேடி கண்டுபிடிச்சி வாங்க, இருக்காது. அப்பொழுது அவங்க எல்லாமே ராஜா போல் நல்லா வாழ்ந்தாங்க. இப்போது வந்து பெரிய டோர் 6 அடி, இவனுக்கு அப்பா அம்மாவை எப்படி மதிக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் வர பெண்களுக்கும் மாமியார் மருமகளுடைய டிஃப்ரென்ஸு தெரியல. நான் 40,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு வீட்டில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அகங்காரம் வருகிறது. ஏனென்றால் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னே அந்த வாசல் 6 அடி இருக்குது, 6 அடி இருக்குது, 6.5 அடி இருக்குது.
அப்படியே நிமிந்து போகிறான் நிமிந்து போகிறான். என் மாதிரி பெரிய மனிதன் எவனும் இல்லை என்ற அகங்கார பாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இப்போது நீங்கள் எந்த ஃப்ளாட் சிஸ்டம் போனாலும் எந்த வீடு போனாலும் தச்சர்கள் அந்த காலத்து மாதிரி இல்லாமல் எல்லாமே இப்போ வட இந்தியாவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பங்காலேருந்து தச்சரன் டபார் டிபின் பிளைவுட்டை வாங்கி டபார் டிபின் போட்டு அடிச்சிடுறாங்க. பில்டர்ஸ் வந்து பெரு பெருசாகவே வாசலில் போட்டு அமைக்கிறாங்க. அது தப்பு. வீட்டுடைய பிரதான வாசல் எப்பொழுதுமே சின்னதாக யார் யார் வீட்டில் இருந்ததோ இருக்குதோ, யார் யார் வீட்டில் நீங்கள் குணிஞ்சி உள்ளே போனீங்களோ, குணிஞ்சி உள்ளேருந்து வெளியே வரீங்களோ, அவங்க எல்லோரும் சந்தோஷமாகவே சுகமாகவே வாழ்ந்தார்கள் வாழ்வார்கள் என்று சொல்வேன். ஏனென்றால் குணியும் பொழுது சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கும், சந்திரன் உச்சத்தில் வரும். ஏனென்றால் அகங்காரம் குறையும் பொழுது சூரியன் உச்சமாக வரும். அது குணிஞ்ச நேரத்தில் அதை குரு பார்க்கும் என்று சொல்லும் பொழுது, ஏனென்றால் நாம் குணியும் பொழுது நாம் நம் காலை பார்க்குறோம், கவனிக்கிறோம், ஐயோ நம்மளுக்கு அடிபடுமா அப்படின்னு கவனிக்கிறோம். அதனால் நம்ம காலை பார்க்குறோம். கால் வந்து சனி, சனி சூரியனை பார்க்கிறது, அகங்காரம் குறைகிறது, மன சந்தோஷம் வருகிறது, பிரச்சனை குறைகிறது. அதே நேரத்தில் குணியும் பொழுது முதுவும் பிண்டாகிறது. ராகு செவ்வாய் கேத்து தோஷம் இருந்தால்தான் முது தண்டில் பிரச்சனை இருக்கும். தினமும் முது அப்படியே பெண்டாகும் பொழுது உங்களுக்கு மனநோய் குறையும், முது தண்டில் இருக்கின்ற நோய்கள் குறையும். ஆனால் இப்பொழுது இந்த வாசல் தெற்கு திசையில் இருந்தால், அந்த வம்சம் தெற்கு திசையில் தென்மேற்கில் இருந்தால் அந்த வம்சம் அழிஞ்சிவிடும், ஜூதாடியாக மாறிவிடுவார்கள், பெரிய ஜூதாடியாக மாறிவிடுவார்கள். மேற்கு திசையில், மேற்கு திசையில் தென்மேற்கில் இந்த மாதிரி வாசல் இருந்தால் அந்த வம்சத்துடைய வரலாறு எடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் பார்ப்பீர்கள். ஏனென்றால் அவங்க தாத்தா ராஜாவாக இருந்தார்கள், இவர்கள் பிச்சைக்காரனாக இருக்கிறார்கள், வீடை விற்று ஓடிவிட்டார்கள், அந்த வீடு இப்பொழுது கவர்மெண்ட் பாதுகாப்பில் இருக்கிறது என்று வரலாறு இருக்கும். இதே சின்ன வாசல் வட மேற்கில் இருந்தால் பயப்பட்டு ஊரை விட்டு ஓடினவர்கள், வேர் மதத்தினர் உங்களை வந்து அழைச்சவர்கள், அதனால் வீடை விட்டு ஓடினவர்கள் வீட்டில் பிரதான வாசல் வடக்கு மேற்கு, அதாவது மேற்கில் வடக்கில் சாய்ந்தது இருக்கும். வடக்கில் மத்திய பகுதியில் இருந்தால் ராஜா மகாராஜா, வட மேற்கில் இருந்தால் மனநோயாளிகள், வடகிழக்கில் இருந்தால் அப்பாவை விட்டு போன வாரிஸ்களுடைய வீடு என்று சொன்னேன். வடகிழக்கில் சின்ன டோர் இருந்ததுன்னா அவங்க வாரிசு அப்பா அம்மாவை விட்டு ஓடின வீடு என்று சொல்லலாம். அதாவது அப்பா அம்மாவை விட்டுட்டு ஓடிட்டாங்க, அவங்க கூட இருக்கிறவங்களே இல்லை. கிழக்கில் வடகிழக்கில் இருந்தால் சந்தோஷமான வீடு, கிழக்கில் மதியத்தில் இருந்ததுன்னா தைரியமானவர்களுடைய வீடு, தென்கிழக்கில் இருந்தால் பெண்கள் அதிகம் ஆண்கள் இல்லாமல் அந்த சொத்து தத்து சொத்தாக போய்விட்டது என்ற அர்த்தம். அதனால் சின்ன வாசல் அமைச்சால் அது நன்மையே தவிர தப்பு கிடையாது. ஆனால் சரியான திசையில் அமைக்க வேண்டும். நேர்களே, நீங்கள் இந்த மாதிரி வாசல் அமைச்சு எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.